வேகு பலியில் கலந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்நாளிலே சிறப்பாக இறந்து போன தம்பி பிள்ளை பாக்கியராசா அவனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தகுந்த முறையில் நாம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற அனைத்து பாவங்களையும் குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையாள பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கியருளும். அதனாலும் அது பரிவிரக்கத்தின் செயலாற்றில உயிர்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருதூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, அனைத்திற்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறைச்சொலுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பொழுகின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இல்லை, காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுகுங்கள் பல்லவியாக மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். 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 அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவரை தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் பெயரை போற்றுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். மகிழ்ச்சி நிறை பாடலுடன்
திருமுன் வாருங்கள் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி Alleluia 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 சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பெரு பெற்றோர் அல்லேலூயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக தூய லூக்காக எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் எல்லா ஊர்களிலிருந்தும் இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைத்தபோது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிபட்டன வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன அவை முளைத்தபின் ஈரமில்லாதால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முற்செடிகளின் நடுவே விழுந்தன கூடவே வளர்ந்த முற்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன இவ்வாறு சொன்னபின் கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார் இந்த ஓமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர் அதற்கு இயேசு கூறியது இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் ஓமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றனவே எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் புரிந்து கொள்வதில்லை இந்த ஓமையின் பொருள் இதுவே விதை இறைவார்த்தை வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்கள் சிலரை குறிக்கும் அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அழகே வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தையை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறைக்கும் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள் சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள் முற்றடிகளில் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறைக்கும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உம்மை புகழுகின்றோம் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலே அந்த கணவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இல்லை பைபிள் வாசிக்கின்ற பழக்கமும் இல்லை ஆனால் மனைவிக்கு பைபிள் படிக்க வேண்டும் என்ற விருப்பம் வாங்கினால் கணவன் தனக்கு தண்டனை கொடுப்பானோ என்று எண்ணி சில காலம் விட்டு கணவனுக்கு தெரியாமல் ஒரு பைபிளை வாங்கினாள் கணவன் வேலைக்கு போன பிற்பாடு அதை வாசிப்பாள் கணவன் வீடு வருகின்ற பொழுது அவர் அறியாத இடத்தில் அவள் வைத்து விடுவாள் ஒரு நாள் இவள் வாசித்துவிட்டு மேசை மீது வைத்துவிட்டு சென்று விட்டாள் மறந்து போய் வேலி விட்டு வந்த கணவன் பார்க்கிறான் ஒரு புத்தகம் இருக்கின்றது அவனுக்கு அது பைபிள் என்று தெரியவில்லை எடுத்து படித்தான் எடுத்து படித்த பொழுது அவன் அதனால் ஈர்க்கப்படுகின்றான் அப்பொழுது அந்த மனைவியை பார்த்து
वार्ते कवर् इक ना मीन मीडू पढ़म वांगी वई केटान अटवीपा मने महिच्चि अड़ग्राल इतने कालम बैबि वासी बैबि कंटाल पिटिका कणवन के बैबि वार्तेटीर इंटे नमक वार्त मुख्यत्व वार्त पोवपे नीले सुटिकाटपुर नमद नलियो विधरा मिधिपे अलिंद उदवा वानत पंद्रम आगे पैन अलम वार्ते विपे अीद विधे पा मीद विधल वलर आना वेर अब मड़में सब वे सब उल वार्त के महिचियो सोने वर्ग वार्ते मीद नंबिक वैकामार मुझे विधेयक पार्को मुझे ने वलर विड़ तक अलग नमे वक्म तुरंत अलग नमें नेरी अली कड़वल पकम पार्तक नो नूर मडंगु पदिल कोडुक्कुमेंटु वार्ति केट्टु त्यानित्तु एट्टुकोंडु वाल्वाक्कुवर्गलुक्कु अदु ओप्पागुम नाम एंद वगैयान उल्लत्तै कोंडिरुक्किन्रोम नल्ल निलमा पारि निलमा मुच्चडिया वळियोरमा कड़वल तामे नम उल्लंगले आयंदु अरिववराग इरुक्किन्रार नाम केट्किन्र पोलुदु कोडुप्पवराग इरुक्किन्रार एनवे वार्तये नांगल नंबि वार्तये पडित्तु एट्टु अदे सिंदित्तु वाल्वाक तोडंदुम तिरुप्पलि वळियाग मन्राडुवोम आमीन। சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதும் பாணிப்பலி எல்லாம் வல்ல தந்தியாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் போற்றிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்து நலுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் அழுப்பியுள்ளோ நம்மறிவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரே தூயவரான தந்தி என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து நிரப்பை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உயிராற்றல் நம்பிக்கையோடு அறிக்கிடுகின்றோம் மாற்றுதவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு இதை நோக்குகின்றோம் ஆகவே புனிதர் வானதரையுடன் சேர்ந்து நாங்களும் இப்போது ஏற்றி முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவர் பேராள் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னா ஆண்டவரின் இன்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மோற்று ஆகியவையுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கிழந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவன் மெய்ர விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன்ற மக்கோழியும் பெரிய தாமதங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரை உலகம் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளம் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயி ஜோசப் பொன்னையா எல்லா திருநாகி அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தரலும் தந்தையை நீர் விரைந்து அழைத்து கொண்ட தம்பி பிள்ளை பாக்கியராஜா என்னும் அடியார் நினைவு கூர்ந்திரளும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திடலாம் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தினை கூர்ந்து உம திருமுகவளையின் உள்ளேற்றறலாம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசப் புனித திருத்துவர்கள் இவ்வுலகிலும் முக்கோந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமரள உமி மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மேட்பரின் கடலையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிளம்பு நுழையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை எனத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நிரம்பி மன்றாடுகின்றோம். முதலக்கொத்துவியான எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தருளுக்கு மெழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உமை வேண்டுகின்றோம். ஆனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளிடம் கூடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி.